வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு தேங்காய் லட்டு, இந்த மாதிரி அருமையான தேங்காய் லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதில் பேக் சைடு இருக்குள்ள ஸ்கின் அந்த ப்ரௌன் கலரில் அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மிக்சியில் போட்டு அடிக்கணும், அதனால் வந்து பெருசாக போட்டோம் அப்படின்னு இதாக இருக்கனால குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸாக வந்து அடித்து எடுத்துக்கோங்க. திப்பி திப்பே இருக்கக்கூடாது, குறகுறன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஃப்ரை பேனில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அடுப்பை பற்ற வச்சு அதில் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சிருச்சு, அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம மிக்சியில் இது பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் தூர்களை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து கலர் வந்து மாறணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போனால் போதும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒட்டி ஒட்டிட்டு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா அருமையாக ஃப்ரை ஆகிடுச்சு, நெய்யும் தேங்காயும் சேர்ந்து வாசமாக சூப்பராக வருது, தெரியுதுங்களா? இப்போ வந்து நல்லா பிரிஞ்சு உதிரி உதிரியாக உழுவுது, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துடணும். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். கடைசியாக வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். இப்போ இது கூடவே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர், ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், பால் மட்டும் போதும். சும்மா இது இந்த தேங்காய் வந்து வேகணும், ப்ளஸ் டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம் 10 லிட்டர். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணுவோம், மூடி வச்சுருவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்ப்போம். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்கள், பாலும் தேங்காயும் சேர்ந்து வாசம் சூப்பராக வருது. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அந்தளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் பால் ஊற்றினா அதே டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன், உங்கள்கிட்ட இருந்தால் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது சர்க்கரை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மெல்ட் ஆகி கொஞ்சம் இதாகும், நீர்த்து போன மாதிரி ஆகும். ஸோ அது மறுபடியும் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்ல தண்ணியெல்லாம் சுண்டு இதாகிடுச்சு, கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதில் முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ப்ளஸ் வாசனைக்காக வந்து ஒரு 3 ஏலக்காய் இதை போட்டு நல்லா நல்லா ஃபைன் பவுடராக வந்து நான் அரைச்சி எடுத்து இதோட சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பையும் ஏலக்காயும் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட சேர்க்க போகிறேன். சேர்த்தோன்னா அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஈரமும் போய் நல்லா ஃபுல்லாக கெட்டியாகிடு, உருண்டை பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு வேணும். இது கூடவே வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்றா இதாகிற மாதிரி. இது கடலைப்பருப்பு போட்டதுனால கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்கள் முந்திரி பருப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒயிட்டாகவே இருந்திருக்கும். அதேமாதிரி வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை வெள்ளை எதுவும் சேர்த்திங்கனாலும் கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆற விட்டுருவோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் வந்து நெய் இல்லாட்டினா எண்ணெய் ஏதாச்சும் ஒன்று லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உருண்டை பிடிக்கும்போது. இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இந்த இது பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பார்த்திங்களா, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதில் வந்து லைட்டாக அப்படியே டிப் பண்ணி அவ்வளோதான், இப்படி வச்சுருங்க. இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து எல்லா இது தேங்காயும் உருட்டி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவையான சுவையான தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.